தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலம் மீதான இரண்டாம் வாக்கெடுப்பு நிறைவேற்றம். பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். இரு குழுக்களுக்கிடையே மோதல், 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. யார் பெண்ணுக்கு கிளிநொச்சியில் காத்திருந்த அதிர்ச்சி. பொருட்களின் விலை குறைப்பு, அரச தரப்பு வெளியிட்ட முக்கிய தகவல். இலங்கையில் அமல்படுத்தப்பட்டுள்ள 4 புதிய சட்டங்கள். யாழ் இளைஞனின் உயிருக்கு உலை வைத்த போதையூசி. இலங்கை ரூபாவின் பெறுமதியில் தொடர் மாற்றம். தொடர்வன விரிவான செய்திகள். உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன் போது சட்ட மூலத்திற்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் கிடைத்துள்ளன. இதன்படி இணையதள பாதுகாப்பு சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு 46 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். இதேவேளை நேற்றைய தினம் நடத்தப்பட்ட முதலாம் வாக்கெடுப்பில் 33 மேலதிக வாக்குகளால் சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சை விடைத்தாள் திருத்த பணிக்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது தயாராகி வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2025 ஆண்டு பரீட்சைகளை ஒழுங்குமுறையாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் குறித்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த வருட உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தம் செய்யும் ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு கடந்த வருடம் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குமாறு அமைச்சு பத்திரம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அதற்கான பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயர்தர பரீட்சை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி நிறைவடைய உள்ளதாகவும் விடைத்தாள்களை திருத்தம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் தற்போது தயாராகி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2025 ஆண்டுக்குள் பரீட்சைகளை ஒழுங்குமுறையாக நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரொட்டவெவ பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக பெண்ணொருவர் உட்பட 6 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாக்குதல் சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் 28 தொடக்கம் 58 வயது கிடைப்பட்ட நபர்களே காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, மெரிஸ்வெவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சேனை பயிர் செய்கைக்குள் மாடுகள் புகுந்து நாசமாக்கியுள்ளதாக சேனை பயிர் செய்கையாளர் மாட்டின் உரிமையாளரிடம் நட்டுகீடு கோரிய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்ணொருவர் உட்பட 6 பேர் காயமடைந்த நிலையில் மகத்தீவுள் வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் பெண்ணொருவருடன் வயோதிபர் ஒருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மரவெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஏனையின் வீதியின் ஆணையரவுக்கு அண்மித்த பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் வெளிநாடு செல்லும் கணவரையும் மகனையும் விமான நிலையத்தில் வழியனுப்பிவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பிக் கொண்டிருந்த பெண் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தில் யாழ் பாசையூரை சேர்ந்த மார்க் வெஸ்லி அலன் கத்தரின் என்ற 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளதுடன் 2 சிறுவர்கள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியில் சென்று கொண்டிருந்த எருமை மாடுகளுடன் மோதி வீதியின் மறுகரைக்கு சென்று எதிரே வந்து கொண்டிருந்த கயஸ் வாகனத்துடன் மோதியுள்ளது. கொழும்பு விமான நிலையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வாகனமே இதன் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது.
இவர்களில் மாடுகள் கொண்டு வந்த நபர் ஆபத்தான நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோலே விபத்தில் 9 எருமை மாடுகள் உயிரிழந்துள்ளதுடன் 4 மாடுகள் படுகாயமடைந்த நிலையில் எழுந்து நிற்க முடியாமல் நடுவீதியில் நீண்ட நேரமாக கிடந்தது பார்ப்பவர்களை பதைப்பதைக்க வைத்த அதே சமயம் இந்த விபத்து பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொருட்களின் விலையை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லையென ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையே காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற 2024 வரவு செலவு திட்டம் கருத்தரங்கில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரூபாவின் வலுவூட்டல் மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதுதான் இப்போது செய்ய வேண்டும். காய்கறிகள் போன்ற சில உணவுப் பொருட்களின் விலை குறைந்து கொண்டே வருகின்றன. ரூபாவின் மதிப்பு மெல்ல மெல்ல வலுவடைகிறது. வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது அல்லது பொருட்களின் விலை மும்மடங்கு உயர்வுக்கு ஏற்றவாறு வருமானம் ஈட்ட வேண்டும். அரச ஊழியர்களின் சம்பளம் ஆண்டு ரூபா 10,000 அதிகரிக்கும். இது பொருட்களின் விலை உயர்வுக்கு கூட போதுமானதாக இல்லை. எனினும் இந்த ஆண்டு இதைத்தான் அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியும். பொருட்களின் விலையை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று 4 புதிய சட்டங்களில் தனது கையொப்பத்தையிட்டு சான்றுரை படுத்தியதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பாவிவர்த்தன இன்றைய தினம் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டின் முதலாம் இலக்க தேசிய ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலக சட்டம், 2024 ஆண்டின் இரண்டாம் இலக்க மத்தியஸ்த சபை சட்டம், 2024 ஆண்டின் மூன்றாம் இலக்க அட்டோனி தத்துவ சட்டம், 2024 ஆண்டின் 4 இலக்க மோசடிகளை தடுத்தல் சட்டமாக நேற்று முதல் அமலுக்கு வருகின்றன. ஆகவே இந்த 4 புதிய சட்டங்களே அமல்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினை ஊசி மூலம் செலுத்திய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஓட்டுமடம் பகுதியைச் சேர்ந்த சிவசேதநாதன் கோபிநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளார். வயது 27 என்பவரே ஆவர். நேற்று கலட்டி பகுதியில் உயிரிழந்த நிலையில் இவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மற்றொருவருடன் மதுபானம் நடத்தி கொண்டிருந்த நிலையில் ஊசி மூலம் அளவுக்கு அதிகமான ஹெரோயின் செலுத்தப்பட்டதால் அந்த இடத்திலேயே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவரின் தலையில் சிறு காயங்கள் காணப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பிரதேசவாசிகளால் எழுப்பப்பட்டிருந்தது. உயிரிழந்தவரின் சடலம் இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதிகளவான ஹெரோயினை ஊசி மூலம் செலுத்தியதால் மரணம் நிகழ்ந்தது உறுதியாகியுள்ளது. உடலில் ஊசி செலுத்திய அடையாளங்கள் காணப்பட்டதுடன் ஊசி செலுத்திய பின் அவர் நிலத்தில் விழுந்தபோது தலையில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 324.77 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 314.98 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 242.59 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 232.21 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 354.41 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 340.59 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி 413.88 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 398.37 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.